சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 வசனம். இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது அமெரிக்க படையினர் ஜப்பான் தீவுகளில் ஒன்றான ஒக்கினாவா என்ற தீவை கைப்பற்றினர். அந்த தீவு முழுவதும் சமுதாய சீர்கேடுகளும் ஒழுக்கக்கேடுகளும் நிறைந்து காணப்பட்டன. அமெரிக்க படையினர் அந்த தீவுக்குள் தொடர்ந்து முன்னேறி சென்ற போது அவர்கள் ஷிம்பா குக்கு என்ற ஒரு கிராமத்துக்கு வந்தனர். அவர்கள் அங்கு வந்தபோது அந்த கிராமத்தில் இருந்த சமாதானத்தையும் மக்களுடைய ஒழுக்கத்தையும் பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டனர். ஒக்கினாவா தீவு முழுவதும் இவ்வளவு சீர்கேடாக இருக்கும்போது அதில் இந்த ஒரு கிராமம் மட்டும் எவ்வாறு இவ்வளவு சந்தோஷமாகவும் அமைதியாகவும் காணப்படுகிறது என்ற காரணத்தை அறிய முற்பட்டனர். அப்பொழுது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு வயதானவர் அமெரிக்க படை கமாண்டரிடம் காரணத்தை சொன்னார். 30 வருடங்களுக்கு முன்பு ஒரு மிஷினரி இந்த கிராமத்துக்கு வந்தார். அவர் இங்கு அதிக நாட்கள் தங்கியிருக்கவில்லை. ஆனால் அவர் இங்கு இருந்த சொற்ப நாட்களில் 2 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். அவர்களுக்கு அந்த மிஷினரி ஒரு சில பாடல்களை சொல்லிக் கொடுத்தார், ஜபம் செய்யவும் கற்றுக் கொடுத்தார். கூடவே ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகமத்தையும் கொடுத்து சென்றார். நீங்களும் உங்கள் சமுதாயமும் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் இந்த புத்தகத்தை தவறாமல் வாசியுங்கள் என்று சொல்லி சென்றார் என்றார் அந்த முதியவர். ஆம் பிரியமானவர்களே, சமுதாய சீர்கேடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் மனிதர்களை நல்லவர்களாக மாற்றும் சக்தி பரிசுத்த வேதாகமத்திற்கு மட்டுமே உண்டு. அதை வாசிக்கும் ஒவ்வொரு மனிதனின் இருதயமும் சீர்படும். மனிதர்களுடைய முகத்தில் தெரியும் குறைகளை கண்ணாடி காட்டுவது போல மனிதர்களுடைய அகத்தில் உள்ள அழுக்குகளை பார்க்க வேத புத்தகம் உதவி செய்யும். வேத வசனங்கள் நம்மோடு பேசும், நம் இதய நினைவுகளை வகையறுக்கும். அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. பவுல் அப்போஸ்தலன் எத்தனையோ ஊர்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார், வசனங்களை பிரசங்கித்தார். ஆனால் பெரோயா ஊர் மக்கள் மட்டும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தார்கள், அதிகமாக வாசித்தார்கள். எனவே அவர்கள் பக்கத்து பட்டணமாகிய தெசலோனிக்கியா பட்டணத்தில் இருந்தவர்களை விட நற்குணசாலிகளாய் மாறியிருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, வேத வசனங்கள் நம் உள்ளத்தை சுத்தமாக்கும். அதை நேசித்து வாசித்து நம் வாழ்க்கையில் அதை அப்பியாசித்தால் உலகிலேயே தலைசிறந்த மனிதர்களாய் அது நம்மை மாற்றும். ஆம், வேதவசனமாகிய சத்தியம் மட்டுமே நம்மை நம்முடைய பொல்லாத பழக்க வழக்கங்களில் இருந்து விடுதலையாக்கி நம்மை நல்லவர்களாக மாற்றும். ஆகவே வேதத்தை நேசிப்போம், வாசிப்போம், அப்பியாசிப்போம். God bless you. Have a blessed day.